தரத்தை போற்றும் திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 4 மார்கழி மாதத்தில் மகளிருக்கான கோல போட்டி வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் திருவள்ளூர். நேயர்கள் அனைவருக்கும் காஞ்சி தமிழனின் அன்பு வணக்கங்கள். தரத்தின் அடையாளம் திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 4 நிகழ்ச்சியினுடைய இறுதி விழாவிற்கு வந்திருக்கும். 15 நாட்கள். இந்த 15 நாட்களும் வித்தியாசமான இடங்கள், வித்தியாசமான கோலங்கள், நிறைய வித்தியாசமான மனிதர்கள். ஸோ உங்களை எல்லாரும் மீண்டும் பார்க்க ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் வந்து இந்த கோலம் கோலாகலம் சீசன் 4 நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியாளர்னு 15 நாளைக்கு 15 வெற்றியாளர் வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த 15 வெற்றியாளர்களையும் வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்கு நீங்களே கைத்தட்டி உற்சாகப்படுத்துறீங்கன்னா நானும் நல்லா உற்சாகமாக பேச ஆரம்பிச்சிருவேன். தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வரவேற்புரை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்தாரை வரவேற்றல் தமிழர் பண்பாடு. ஸோ கண்டிப்பாக வந்திருக்கக்கூடியவங்களை வரவேற்கணும் அப்படின்றதுக்காக நம்முடைய திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸினுடைய மேலாளர் திரு சபரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக இனிய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அண்ணாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரம்பரியம் ப்ளஸ் கைராசியான ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெண்களுக்கான ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கும். கோலம் அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி அது மாதிரி சொல்லிட்டு பெண்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டும் வகையாக வருடாந்திரம் நாங்கள் வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஒரு ஒரு ப்ரோக்ராம்லேயும் ஃபஸ்ட் கிளாஸஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கஸ்டமர் அண்டு ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். அதில் நீங்கள் ஒரு 15 பேர் வின் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 1964 ஒரு சின்ன கடையாக ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 55 கிளைகள் இப்போது வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மிக பிரம்மாண்டமாக ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாயிருக்கு அப்படின்னா உங்களுடைய கஸ்டமருடைய பேராதரவு தான் உங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அது நீங்கள் எங்களுக்கு வருடாந்திரமும் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த கோல போட்டி பார்த்திங்கன்னா 2018 முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட அது சீசன் 4 4 வருஷமாக ஃபஸ்ட் கிளாஸை நாங்கள் வந்து முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா உங்களுடைய பேராதரவு தான். ஜிஆர்டியில் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, மார்கழி என்னவே கோல போட்டி எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் எங்களுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் டைட்டில் பண்ணுறோமோ இல்லையோ எங்களுடைய கஸ்டமருடைய நினைவூட்டல் அதுதான் எங்களை இன்னும் மேலே மேலே பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது. அதனால் இன்னும் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதில் எங்கள் டெல் டிவியோடு சேர்ந்து நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். தேங்க்யூம்மா. ஒரு அற்புதமான வரவேற்புரை கொடுத்த தலைமையாளர் திரு சபரி அவர்களுக்கு நன்றி. ஸோ தொடர்ந்து வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜிஆர்டி கோலம் கோலாகலம் நடக்கும்போது வெற்றி விழாவுக்கு வந்து குடும்பத்தோடு வருவீங்க. பட் இந்த வருஷம் டியூ டு கொரோனா யாராவது ஒருத்தர் தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு விதி போட்டாங்க. 2020-21 கோலம் கோலாகல போட்டியினுடைய ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் இப்போ நான் வந்து சொல்கிறேன். அதாவது ஒரு மிகப்பெரிய தடையான கொரோனாவாக இருக்கட்டும் இல்லை மழையாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கட்டும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த கோலம் கோலாகலம் சீசன் 4 நிகழ்ச்சியில் ஒவ்வொரு போட்டியாளருமே அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மழை வந்திருந்தால் பரதா போட்டு மூடுறது, ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இன்றைக்கி இந்த 15 வெற்றியாளர்களை இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ப்ரோக்ராம் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு கலகலப்பாக போகும். ஆனால் நமக்கு நேரமின்மை காரணம் எல்லாருமே ரொம்ப தூரம் தூரமாக இருந்து வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பரிசளிப்பு விழாவுக்கு போயிடலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் நாள் முதல் வெற்றியாளர் 30/12/2020 அன்றைய போட்டியாளர்கள் மட்டும் 18 பேர். அந்த 18 பேரில் வெற்றியாளர் லாவண்யா புதுப்பட்டு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் திருவள்ளனுடைய தொடர் வாடிக்கையாளர் அனிதா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷமா, ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது பாடிட்டு பாட சொல்லுவோம் இப்போ அதெல்லாம் இல்லை. நீங்கள் நேராக ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுங்க. இன்றைக்கு வந்து ஒரு வெற்றியாளராக வந்திருக்கீங்க, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிமா. உங்கள் இருக்கைக்கு போகலாம். ஸோ உங்கள் கையில் வந்து பரிசு வரணும்னா நான் முதல் முறையாக ஒரு விதிமுறை ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பரிசு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஹாப்பியாக இருக்கு, நான் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரியான கருத்துக்களை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ஒன்று புதுசாக சொல்லுங்கள். தொடர்ந்து 2வது நாள் வெற்றியாளர் 1/1/2021 அன்றைக்கு மட்டும் போட்டியாளர்கள் 13 பேர். அந்த 13 பேரில் வெற்றியாளர் ஜெயந்தி எல்கே நகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக பிரவலிதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன்.
எப்படி ஃபீல் பண்றீங்க இன்னைக்கு வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல வந்து ஒரு வெற்றியாளர் இரண்டாவது நாள் வெற்றியாளரா இருக்கீங்க சோ எப்படி ஃபீல் பண்றீங்க கையில வேற ஏதோ பரிசு கூப்பன்லாம் கொடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நான் ஜிஆர்டில ஃபர்ஸ்ட் முறையா இத வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது நான் நீங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு தான் சொன்னேன் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொன்னியா அந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்ல அதனால வந்து இவங்க சொல்லிட்டாங்க எனவே ரொம்ப நன்றிமா தொடர்ந்து நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து போட்டி எடுத்து வெற்றியாளராக வரணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க உங்களுடைய இருக்கைக்கு போகலாம் மூன்றாவது நாள் வெற்றியாளர் 2/1/2021 அன்றைய போட்டியாளர் மொத்தம் 10 பேர் அந்த 10 பேர்ல நந்தினி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கும்மிடி புண்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் நான்காவது நாள் வெற்றியாளர் 3/1/2021 அன்றைய போட்டியாளர்கள் மட்டும் 19 பேர் பாஞ்சாலி புதுப்பட்டு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக நம்முடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் தொடர் வாடிக்கையாளர் ஸ்ரீதேவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் எப்படி ஃபீல் பண்றீங்க இன்னைக்கு வந்து ஒரு வெற்றியாளரா வந்திருக்கீங்க இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க சோ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய போட்டியில வெற்றி பெறணும் மனமந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு உங்களுடைய இருக்கைக்கு போகலாம் தரத்தை போற்றும் திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 4 மார்கழி மாதத்தில் மகளிருக்கான கோல போட்டி வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் திருவள்ளூர் ஐந்தாவது நாள் வெற்றியாளர் 4/1/2021 அன்றைய போட்டியாளர்கள் மட்டும் 14 பேர் அந்த 14 பேர்ல வெற்றியாளர் எழிலரசி பெரியகுப்பம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக நம்முடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸினுடைய தொடர் வாடிக்கையாளர் செல்வி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு வெற்றியாளர் அதுவும் இல்லாமல் கையில் வேற பரிசு கும்பலாம் இருக்கு என்ன வாங்கிட்டு போக போறீங்கன்னு தெரியல எப்படி ஃபீல் பண்றீங்க ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு விதிமுறையை மீறிட்டீங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க உங்களுடைய இருக்கைக்கு போகலாம் ஸோ இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க ஆறாவது நாள் வெற்றியாளர் 7/1/2021 அன்றைய போட்டியாளர்கள் மட்டும் 13 பேர் 13 பேர்ல மணியம்மை அவர்களை அன்போடு பெரியகுப்பம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்னுடைய தொடர் வாடிக்கையாளர் சுரேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் நீங்க சொல்லுங்க நீங்க முதல்ல என்ன கோலம் போடிங்க ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு என்ன கோலம் போடிங்க விநாயகர் வரச்சு ஓகே இப்போ இன்னைக்கு வெற்றியாளரா வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சந்தோஷமா இருக்கு கோலம் இப்ப யாரும் மார்கழி மாசத்துல நிறைய இப்ப அதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது அதனால இந்த மாதிரி போட்டி வச்சு இத வந்து இது பண்றது என்கரேஜ் பண்றது ஒரு நல்ல விஷயம் ரொம்ப நன்றிமா தொடர்ந்து இதே மாதிரி நிறைய போட்டியில கலந்து வெற்றி பெறணும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க உங்களுடைய இருக்கைக்கு போகலாம் அடுத்தபடியாக ஏழாவது நாள் வெற்றியாளர் 8/1/2021 அன்னைக்கு போட்டியாளர்கள் மட்டும் 15 பேர் அதுல வெற்றியாளர் நாகராணி தொழூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸினுடைய தொடர் வாடிக்கையாளர் சாந்தி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் ஓடிடலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க போல ஓகே நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நீ ஒரு வெற்றியாளராக வந்திருக்கீங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்குது இனிமேல் தொடர்ந்து நிறைய ரொம்ப நன்றி இதே மாதிரி நிறைய போட்டியில் வெற்றி பெறணும் வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்களுடைய இருக்கைக்கு போகலாம் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த வெற்றியாளர் 8வது நாள் வெற்றியாளர் 9/1/2021 அன்றைக்கு போட்டியாளர்கள் மட்டும் 10 பேர் அதில் வெற்றி பெற்றவர் தீபிகா காரணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸினுடைய தொடர் வாடிக்கையாளர் சுமதி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வந்திருக்குதுல ரொம்ப எங்கெல்லாம் நீங்க தான் வந்து பிரைஸ் வாங்க வந்திருக்கீங்க சோ நீங்க என்ன கோலம் போடிங்க ஞாபகம் இருக்கா இப்ப இருக்க சிச்சுவேஷன் கேத்த மாதிரி கொரோனா வச்சு போட்டேன் இவங்க எல்லாம் பெரியவங்களா இருக்காங்க அவங்கள விட சின்ன பொண்ணு இதை வாங்கினது எனக்கே எனக்கு பெருமையா இருக்கு வேற எதுவும் சொல்ல விரும்பல ஓகே நீங்க இது இவ்வளவு தூரம் சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க உங்களுடைய இருக்கைக்கு போகலாம் சோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய 9வது நாள் வெற்றியாளர் 10/1/2021 15 போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் பரிசு வெற்றி பெற்றவர் பானுமதி பெருமாள்பட்டு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸினுடைய தொடர் வாடிக்கையாளர் சுரேஷ்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து வெற்றியாளர் வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நான் செகண்ட் டைம் பிரைஸ் வாங்குற ரொம்ப ஹாப்பியா இருக்குது செகண்ட் டைம் பிரைஸ் வாங்குறீங்க திருப்பி ஹாப்பியா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா வேற எதுவும் சொல்ல மாட்டீங்க நெக்ஸ்ட் டைமும் நான் பிரைஸ் வாங்கணும் கண்டினியூஸா பிரைஸ் வாங்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு நான் லாஸ்ட் டைம் வாழ்த்து அனுப்பின மாதிரி இந்த முறை வாழ்த்து அனுப்புறேன் தொடர்ந்து நீங்க வந்து வெற்றி பெறுவீங்க ஸோ உங்களுடைய இருக்கைக்கு நீங்க போய் அமரலாம் 10வது நாள் வெற்றியாளர் 11/1/2021 15 போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள் அதுல வெற்றி பெற்றவர் பிரியங்கா மேட்டு ஸ்ட்ரீட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக சந்திரசேகர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு பிரைஸ் வாங்கிறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க
இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் இதை கோலம் போட்டியில் நாங்கள் வின் பண்ணியிருக்கிறோம் சார். அதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். ரொம்ப நன்றிமா. அதே மாதிரி ஒவ்வொரு முறை வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். தரத்தை போற்றும் திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 4 மார்கழி மாதத்தில் மகளிருக்கான கோல போட்டி வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் திருவள்ளூர். நம்ம நிகழ்ச்சியினுடைய 11வது நாள் வெற்றியாளர் 12/1/2021 அன்றைக்கு 15 போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் வெற்றி பெற்றவர் மல்லிகா சக்தி அவர்கள். பூங்காநகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸினுடைய மேலாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் பரிசு வெற்றி பெற்றிருக்கீங்க? ஒரு விவசாயி வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் தண்ணி இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு. அவனுக்கு வந்து கிணறு எடுத்து வசதி இல்லை. எப்படியோ கிணறு எடுத்துட்டான் தண்ணி வரல. அப்புறம் ஏதோ கடவுளை நம்பி யாரோ ரொம்ப பிரார்த்தனை பண்ணி ஒரு இடி இடிக்கிறான் பாறை. அந்த பாறையிலேருந்து தண்ணி ஊற்று வந்துச்சுன்னா அந்த விவசாயி எப்படி சந்தோஷப்படுவான்? அந்த சந்தோஷம் போயினுக்குது. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஜிஆர்டி. நிறைய வந்து எல்லாம் திறமைங்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வெளியே தந்தவங்க ஜிஆர்டிக்கார். அதை வந்து வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க டெல்டி இருக்கார். ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. ஆதி பராசக்தி நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஓம் சக்தி. ரொம்ப நன்றிமா. 12வது நாள் வெற்றியாளர் 13/1/2021 அன்றைக்கு மட்டும் போட்டியாளர் 11 பேர். அதில் வெற்றி பெற்றவர் ஆஷா ரவி மேல்மணம்பேடு. அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக நம்முடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸினுடைய தொடர் வாடிக்கையாளர் நந்தினி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கங்க. ஓகே, இன்னைக்கு பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம் சொல்லக்கூடாது சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஒரு கருத்து மட்டும் சொல்ல விரும்புகிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொருவரும் ஓட்டு போட தவறக்கூடாது. ஓட்டு போடுறது அவங்களோட உரிமை, அதனால் யாரும் தவற விடாமல் ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க ரொம்ப நன்றிமா. நீங்கள் உங்களை எதுக்கை போய் அமரலாம். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராம் போனால் நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுன்னா அந்த பாயிண்ட்டை யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இவங்க வந்து சொல்லிட்டாங்க. எனவே தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய 13வது நாள் வெற்றியாளர் 14/1/2021 அன்றைக்கு மட்டும் 19 பேர் கலந்து கொண்டார்கள். அதில் வெற்றி பெற்றவர் சரண்யா போந்தூர். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸினுடைய தொடர் வாடிக்கையாளர் கனியம்மாள் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கு. காலையில 3:30 கேஞ்சி போட்டது வேஸ்ட் ஆகல அப்படிங்கற ஒரு ஃபீல் வருது. ரொம்ப என்கரேஜிங்காவும் இருக்கு. இது யாருமே சொல்ல காலத்து இப்படி காலையில் இருந்து போடுறது வேஸ்ட் ஆகலைங்க, அதை பிரைஸ் வாங்கிட்டேங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. எனவே தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒவ்வொரு முறை வெற்றி பெற மனமாத வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய இருக்கைக்கு போகலாம். தொடர்ந்து 14வது நாள் வெற்றியாளர் 15/1/2021 17 பேர் கலந்து கொண்டார்கள். அதில் பிரியா விஜி பூண்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தொடர்ந்து 15வது நாள் வெற்றியாளர் 16/1/2029 அன்றைக்கு மட்டும் 19 பேர் கலந்து கொண்டார்கள். அதில் வெற்றி பெற்றவர் ஜோதி பெரத்தூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸினுடைய தொடர் வாடிக்கையாளர் மோகன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்மா. வணக்கம். நீங்கள் வந்துட்டு எங்கள் கிராமத்துக்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்து எடுத்தது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆகுது. ஏன்னா வந்து கிராமத்தை படம் பிடிச்சி ஒரு டிவியில் போட்டு எல்லாரும் எங்களை ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. வெற்றியாளராக வந்திருக்கீங்க, அதுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுவும் சந்தோஷமாக தான். அதுவும் சந்தோஷம், இதுவும் சந்தோஷம், எல்லாமே சந்தோஷம். சந்தோஷத்துலேயே முடிச்சுட்டாங்க. எனவே தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய இருக்கைக்கு போகலாம். நம்முடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எஸ்பெஷலி திருவள்ளூர், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காகவே நிறைய போட்டிகளை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நவராத்திரி, தங்க சமையல், இது ஒன்று கோலம் கோலாகலம். ஸோ இந்த மூன்று போட்டிகளும் எவ்ரி இயர் மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த பார்க்கக்கூடிய நேயர்களும் ஒவ்வொரு முறையும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு தவறாமல் கலந்து கொண்டு உங்களுடைய திறமைக்கான வெளிப்பாடாக அந்த போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதன் மூலமாக அதை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் திறமையை வெளிப்படுத்தலாம். வந்தாரை வரவேற்றல் தமிழர் பண்பாடோ, அது மாதிரி நன்றி சொல்கிறதும் வந்து தமிழர் பண்பாடு தான். ஸோ எனவே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸினுடைய மேலாளர் அவர்களை நன்றி உரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஒரு வருஷமும் நாங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நாங்கள் 2012 தனியாக வந்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே எங்களுக்கு இல்லாமல் எங்கள் கூட இத்தனை ஃபேமிலி இருக்கீங்க, அந்த சப்போர்ட் வந்து எந்த ஒரு வருஷமும் எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் கிட்ட சிரம் தாழ்த்து வணங்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு அழகிய நன்றியுரை வழங்கிய நம்முடைய மேலாளர் அவர்களுக்கு நன்றி. ஸோ தரத்தின் அடையாளம் திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 4 நிகழ்ச்சியினுடைய பரிசளிப்பு விழா இணைதே வந்து சூப்பராக முடிஞ்சிருக்கு. அதாவது 15 நாளுக்கான 15 வெற்றியாளர்களுடைய பரிசளிப்பு விழா முடிஞ்சிருக்கு. இந்த வெற்றியாளர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான போட்டிகளை நடத்துது. நேர்களாகிய நீங்களும் இதே மாதிரி எல்லா போட்டியிலும் கலந்து கொண்டு இவங்களைப் போலவே வெற்றியாளர்களாக வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதே மாதிரி அடுத்த வருடம் வாய்ப்பு இருந்தால் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில் வித்தியாசமான மனிதர்களோடு வித்தியாசமான இடத்திலிருந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஞ்சி தமிழன். இது தரத்தின் அடையாளம் திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 4.